புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சித்தார்த். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சித்தார்த், சொல்லுங்க, பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு? தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் விழா புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வருடம் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இன்று வந்து புதுச்சேரி தொழிலாளர் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஆளுநர் மாளிகையில் இந்த பொங்கல் விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் வந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் வந்து தலைமை செயலர், காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அனைத்துத்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவில் அலங்கரிக்கப்பட்ட பொங்கல் பானையில் வெள்ளம், பச்சரிசி வெண்பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய உரியடித்தல், கிராமிய நடனம், கரகாட்டம், பாரம்பரிய ஆட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டிகளில் பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டபடி ஆளுநர் மாளிகையில் வலம் வந்து பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் வந்து புதுச்சேரி எதிர்கட்சிகள், அதாவது அனைத்து கட்சியினருக்குமே, அனைத்து சட்டமன்றத்துக்குமே இதற்கு வந்து அழைப்பு உண்டு. ஆனால் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. அதே போல் முதலமைச்சர் வந்து சற்று தாமதமாக வருவார் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருந்தார். இருந்த போதும் இந்த பொங்கல் விழாவானது மிக சிறப்பாக துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதா.